ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் என கண்பான பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜபிக்கப் போகிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே மனுஷனுடைய பல நேரங்களிலே கவலை மனுஷனை ஆள்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது பல காரியங்களிலும் பல சூழ்நிலைகளிலும் மனுஷன் கவலைப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய தேவைகளை குறித்த கவலை பிள்ளைகளை குறித்த கவலை வேலைகளை குறித்த கவலை படிப்பை குறித்த இப்படி பல விதங்களிலும் மனுஷன் கவலைப்பட்டு கலங்குகிறவனாக காணப்படுகிறான் பாருங்கள் இந்த சூழ்நிலையிலே ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் கவலை மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவது சகஜம்தான் அதனால் ஆண்டவர் சொல் நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்தில் ஒரு முளத்தை நீ கூட்ட முடியுமா அப்படின்னு நான் ஆண்டு ஒரு கேட்குறார் ஆனால் கற்று சொல்கிற வார்த்தையை பாருங்கள் இந்த ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் வாசிக்கிறோம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அதாவது எதை உண்போம் எதை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க பாருங்கள் சந்தோஷமாக அதுகள் பறந்து திரிந்து எடுத்து அவங்க அலைந்து திரிகிறதே நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் சொல்லும்போது அந்த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் இல்லை அவைகள் அறுக்கிறது இல்லை களஞ்சங்களில் சேர்த்து கூட வைக்கிறதில்ல ஆனாலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படி அந்த ஆகாயத்து பட்சிகளை பறவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்களாக இருக்கிற நம்மை அவர் பிழைப்பூட்டாமல் இருப்பாரா அவர் நம்மை கவனிக்காமல் இருப்பாரா எனக்கு அன்பான தேவ பாருங்கள் ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நமக்கு தருவதற்கு அவர் வாஞ்சியோடு இருக்கிறார் அவர் ஆயத்தமாக காணப்படுகிறார் பாருங்கள் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டுப் புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை அவைகள் நூர்க்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் இந்த காட்டு செடிகளிலிருந்து வருகிற அந்த புஷ்பங்களை பூக்களை நாம் பார்க்கும்போது அவ்வளவு டிசைன்ஸாக அவ்வளவு அருமையாக அவைகளை பார்க்கும்போதே நம்முடைய மனதில் ஒரு சந்தோஷமும் அது ஒரு இன்பமாக காணப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படி காட்டு புஷ்பங்களுக்கு ஆண்டவர் இப்படி உடுத்து வைக்கும்போது நம்மை உடுத்து வைக்காமல் இருப்பாரா ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் நம்மை போஷிக்காமல் இருப்பாரா இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு விதமாய் உடுத்து விட்டால் உங்களை உங்களுக்கு உடுத்து உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இங்கு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதனால் பாருங்கள் அந்த பறவைகளை போஷிக்கிறார் காட்டு புஷ்பங்களை உடுத்து விக்கிறார் அவைகளுக்கே இவைகளை செய்கிற தேவன் தன்னுடைய சாயலாகவும் தன்னைப்போல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கும் ஆண்டவர் இந்த நன்மையை செய்யாமல் இருப்பாரா அதனால் முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஆறாவது அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் இவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாமல் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டுமா அப்படி செய்யும்போது அப்படி தேடும்போது ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை அதாவது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கற்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே எனவே நாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போய் ஒடுங்கி போய் இன்றைக்கு அநேகர் இந்த கவலையினாலே தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது ஆனாலும் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே எதை உண்போம் எதை உடுப்போம் எதை குடிப்போம் என்று எதை புசிப்போம் என்று நீ கவலைப்பட வேண்டாம் நீ ஒரே காரியத்தை செய் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் இன்றைக்கும் என கருமையானவர்களே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பல சூழ்நிலைகளில் நாம் கவலைப்பட்டு கலங்கி சோர்ந்து போகாமல் கத்தராகிய தேவனையே நோக்கி பார்ப்போம் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபம் பண்ணுவோமா பரிசுத்தமுள்ள தகப்பனே தகுப்பனே அந்த ஒரு கவலை மனுஷருடைய வாழ்க்கையில் சகஜமாக காணப்படுகிறதப்பா பல காரியங்களை குறித்து மனுஷன் கவலைப்படுகிறவனாக காணப்படுகிறதை பார்க்கிறோம் என்றாலும் அந்த கவலையின் மத்தியில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளாக எதை உண்போம் எதை உடுப்போம் எதை குடிப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று அண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே கர்த்தாவே கவலைகளை மறந்து கவலைகளை விட்டு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடி அண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே எல்லா நன்மைகளையும் உம்மிடத்தில் இருந்து சுதந்திரித்து சமாதானமும் சந்தோஷமுமாய் வாழும்படி தேவன் கிருவை செய்ய வேண்டும் என்று கத்தராக நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆம ஆம நம்மை ஆசிர்வதிப்பாராக